ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னி ஒரு புதிய ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கார் ஸ்பேர் ஃபார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு பிரம்மாண்டமான கம்பெனி ஜாப் ஓப்பனிங்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இந்த கம்பெனியை பொறுத்தமட்ட வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர், கம்பெனி அட்ரஸ், அது மட்டும் இல்லாமல் என்ன விதமான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் அது போன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் வீடியோக்குள்ளே தெளிவாக இருக்குது. வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் தெளிவாக பார்த்துட்டு உடனடியாக விலைக்கு ஜாயின் பண்ணுங்கள். இது நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர். நம்மளோட சேனல் பேர் வந்து ஜாப் 7, ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு தனியாக டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் சரி வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கம்பெனி ஒன் ஆஃப் த லீடிங் ஹார்னஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு பெரிய கம்பெனி. இந்த கம்பெனியில் இருந்தால் இன்றைக்கான ஜாப் வேகன்சி உங்களுக்காக வந்திருக்கு. ஓகே, என்ன விதமான போஸ்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இந்த நிறுவனத்தில் இருக்க போகுது. ஓகேங்களா? ஓகே சார், நான் என்ன படிச்சிருக்கணும், என்ன படிச்சிருந்தால் என்ன வேலைக்கு எடுப்பாங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டென்த்து இல்லைனா டுவெல்த்து இல்லைனா ஐடிஐ டிப்ளமா படிச்சிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் டென்த்து படிச்சிருப்பீங்க, இல்லை பாஸோ ஃபெயிலோ, ஓகேங்களா, உங்களுக்கு வேலைக்கு எடுத்துப்பாங்க, நோ ப்ராப்ளம். சிலர் வந்து டுவெல்த்து படிச்சிருப்பீங்க, அதுக்கு மேலே படிக்க முடிஞ்சிருக்கு, அதில் படிக்காமல் விட்டுருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களும் தாராளமாக இந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டென்த்து டு எனி டிப்ளமோ வரைக்கும் படித்து எல்லாருமே தாராளமாக வேலைக்கு ஜாயின் பண்ணலாம். ஸோ டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்க இந்த வேலைக்கு எலிஜிபிள், ஓகேங்களா? அடுத்ததாக லொக்கேஷன். இந்த கம்பெனி சென்னை அம்பத்தூர்கிட்ட அமைஞ்சிருக்கு. நீங்கள் லோக்கலாக இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, தாராளமாக வரலாம். ஏன்னா ரூம் வந்து கம்மியான ப்ரைஸில் கொடுக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அடுத்ததாக டியூட்டி ஹவர்ஸ், 12 hours இங்கே டியூட்டி ஹவர்ஸ் உங்களுக்கு இருக்க போகுது, ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலையே தெரியல, இப்போ தான் படித்து முடித்து வெளியே வந்திருக்கிறேன் சார், நான் இதுக்கு முன்னாடி நான் இருந்த ஃபீல்டு வந்து வேறு, பட் இப்போ எந்த ஒரு வேலையும் இல்லைனாலும் நான் இந்த ஃபீல்டுக்கு வரேன் சார், என்ன எடுத்துப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, எஸ் நோ ப்ராப்ளம், உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே கம்பெனியே கொடுத்துரும். அப்புறம் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, தாராளமாக வந்துருங்க. ஸோ பிறக்கும் போதே எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது, ஓகேங்களா? ஸோ கற்றுக்கிறது தான். ஸோ வந்து கற்றுக்கங்க, உடனே ஜாயின் பண்ணுங்கள் வேலைக்கு, அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் இந்த கம்பெனி மூலம் வளர்த்துக்கோங்க, ஓகேங்களா? அடுத்ததாக ஜெண்டர் கேட்டகரி, முழுக்க முழுக்க ஆண்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு தெளிவாக கம்பெனிலேருந்து சொல்லிட்டாங்க. உங்களுக்கான ஏஜ் லிமிட் 18 வயசுக்கு மேலே இருக்கணும், ஓகேங்களா? அண்ட் பெனிஃபிட், நம்மளோட பசங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணுறது முன்னாடி என்ன சேலரி, ரூம் இருக்கா, ஃபுட் இருக்கா, ஓகே ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. எஸ், ஏன்னா நம்மளோட கால சூழ்நிலை அந்தளவுக்கு மாறிட்டு. பட் இந்த நிறுவனத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு ரூம் வந்து அவைலபிளாக இருக்குது. மாதம் 1500 ரூபாய் நீங்கள் ரூம் ரெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ சென்னையில் நீங்கள் காமனாக போய் ரூம் எடுத்தாலே காமனாக உங்களுக்கு 1000 மேலே தான் இருக்கும். எஸ் அதே மாதிரி உங்களுக்கு 1500 என்பது ஓரளவு சூட்டபுளான இதுதான். ரெண்டு வேலை ஃபுட் உங்களுக்கு கம்பெனியில் கிடச்சிடும், ஓகேங்களா? 2 times ஃபுட் வந்து கம்பெனியில் கிடச்சிடும். ஸோ 1500 பெரிய விஷயம் இல்லை, கண்டிப்பாக இந்த ஒரு வேலை உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் அலவன்ஸ் இருக்குது, இயர்லி ஒன் சேலரி இன்க்ரிமெண்ட் என்பது இருக்குது, பிஎஃப்இஎஸ் இருக்குது. ஸோ இது போன்ற வசதிகள் எல்லாமே உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் கிடச்சிடும், தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. அடுத்ததாக டோட்டலாக மொத்தம் 40 நபர்கள் வேலைக்கு எடுக்காங்க, 40 openings இருக்குது. எப்படினாலும் முடிஞ்சு போகலாம், ஏன்னா யூடியூப்பில் போகிறோம், ஆயிரக்கணக்காக பேர் பார்ப்பாங்க, ஆயிரக்கணக்காக பேர் ஹெச்ஆராக அப்ரோச் பண்ணுவாங்க, யாருக்கு லக் அடிக்கும் தெரியாது. ஸோ உடனடியாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் உடனே ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது, ஓகேங்களா? ஸோ 40 openings மொத்தமாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே? அடுத்ததாக இன்டர்வியூ டேட், ஸோ இத்தனாம் தேதி வரைக்கும் ஆட்கள் எடுப்போம், அதுக்கு எப்படி எடுக்க மாட்டோம் எதுவும் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்லைமா, ஸோ அவங்க 40 பேர் எப்போ வராங்களோ அது வரைக்கும் நாங்கள் ஆட்கள் எடுப்போம், ஸோ தாராளமாக வர சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க, ஓகே? அடுத்ததாக சேலரி, 17000 ரூபாய் சேலரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 12 hours வந்து உங்களுக்கு 17000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு நீங்கள் கம்பெனி நாப்ஸ் பிரகாரம், அதாவது கரெக்டாக லீவ் போடாமல் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 500 rupees உங்களுக்கு அட்டண்டன்ஸ் அலவன்ஸாக கொடுக்குறாங்க. அதை நான் ஆட் பண்ணலை, ஏன்னா ஒரு சிலர் வந்து கரெக்டாக லீவ் போடாமல் வருவாங்க, ஒரு சிலருக்கு வந்து லீவ் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதனால் நான் அதை ஆட் பண்ணல. மேபி நீங்கள் கரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு 17500 ரூபாய் கிடைக்கும், ஓகேங்களா? ஓகே, அடுத்ததான் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இனிஷியலாக ட்ரெயினி ரோல் கிடையாது தான் உங்களை வேலைக்கு கெடுப்பாங்க, அதாவது ஆஃப் ரோடில் தான் வேலைக்கு எடுப்பாங்க. நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக மூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு பேசிக் இன்டர்வியூ இருக்கும். ஸோ நீங்கள் யார், இது மட்டும் ஒர்க் பண்ணிங்களா, எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக ஜாயினிங் தான். எந்த கேண்டிடேட் ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்காங்களோ அந்த கேண்டிடேட்டுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு 3 விஷயத்தையும் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான கருத்து, நம்ம சேனலில் பொறுத்த முடியும் நம்ம இலவச வேலைவாய்ப்புகளாக அதிகம் ஷேர் பண்ணுறோம். பசங்க யார் கன்சல்டிங்கோ இல்லை பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸோ எங்கேயுமே பணத்தை கொடுத்து எம்பரக்கூடாது. நான் நிறைய சோசியல் மீடியாவில் பார்க்க, பார்ட் டைம் வேலை, சூப்பர்வைசர் வேலை, வாங்க உட்காருங்க, 8000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், 15000 ரூபா உங்களுக்கு சேலரி, இப்போ காலை 6 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் ரொம்ப ஃபேக்கு. ஸோ எங்கேயுமே பணத்தை கொடுத்து ஏமாறதுக்கு நம்மளால் முடிஞ்சது டைரக்ட் கம்பெனியோ நீமோ நேப்ஸோ கான்ட்ராக்டோ எந்த கம்பெனியாக இருக்கட்டும் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கான சம்பளம் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதுவும் இலவசமான கம்பெனி தான், ஓகேங்களா? ஸோ நீங்கள் எங்கேயுமே பைசா கொடுத்து ஏமாறக்கூடாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு நாங்கள் கம்பெனியில் உள்ள ஹெச்ஆர் கான்டாக்ட் நம்பர் எல்லாத்தையுமே வாங்கி உங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா இன்ஃபர்மேஷனை உங்கள் டேரெக்டாக சொல்கிறோம். நீங்கள் டேரெக்டாக ஹெச்ஆர் கால் பண்ணுறீங்க, டேரெக்டாக ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ அது நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பயன்படுத்திக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, ஸோ டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு போக வேண்டிய இது காமனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்த ஆல் எஜுகேஷன் மார்க்ஷீட்டு, டிசி, ஆதார்
கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, உங்கள் ஃபோட்டோஸ் இப்போ ஸ்க்ரீனில் தருதுல, இதெல்லாமே கொண்டு போகணும். எந்த ஒரு இன்டர்வியூ இருந்தாலும் சரி, எந்த கம்பெனிக்காக இருந்தாலும் சரி, பேசிக்காக இதெல்லாம் கொண்டு போக வேண்டிய ஒரு விஷயம், மறக்காமல் கொண்டு போயிருங்க நண்பா. ஓகே, அடுத்ததாக ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர். ரெண்டு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் ஒன்றுக்கு கால் பண்ணி பிஸியாக இருக்குது அப்படின்னா கூட ரெண்டாவது நம்பர் கால் பண்ணலாம். நீங்கள் இந்த ஹெச்ஆர் கால் பண்ணி பேசும்போது நம்ம சேனல் பேர் என்ன, ஆரம்பத்துலேயும் நோட் பண்ண சொன்னேன், நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, பரவாயில்ல. நம்ம சேனல் பேர் வந்து Job 7. ஓகேங்களா, நீங்கள் ஹெச்ஆர்ட்ட கால் பண்ணும்போது நம்ம சேனல் நேமை சொன்னீங்கன்னா, அதாவது நம்மளோட சேனல் நேம் வந்து Job 7, நம்ம Job 7 தான் வேகன்சி நான் பார்த்துருந்தேன் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு 99% வேலை வந்து கன்ஃபார்ம்டு. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் அவங்ககிட்ட பேசியிருப்போம், அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஹெச்ஆர்ட்ட கால் பண்ணி பேசும்போது, சார் இந்த மாதிரி Job 7 இல்லை, உங்களோட வேகன்சி பார்த்துருந்தோம், இப்போ நாங்கள் வரலாமா சார் அப்படின்னு நீங்கள் நம்ம சேனல் நேம் சொல்லி பேசுங்க, உடனடியாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, ஸோ ஃபர்தராக வேறு எதாவது வேலை வாய்ப்பை நீங்கள் ட்ரை பண்ண ஆசைப்படுங்கன்னா, எங்கேயுமே போகணும்னா கூகுள் போய் இந்த ரெண்டு வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள், நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பார்த்துட்டு உடனடியாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ மண்ணுமே நம்புகிறேன், ஸோ இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு லைக்கை தெரிவிக்க விடுங்க, ஏன்னா மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரொமோட் ஆகும். அந்த ரீசனுக்காக தான், அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க, வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், ஜஸ்ட் அந்த குரூப்பில் வீடியோ ஷேர் பண்ணிக்கணும். உங்களை மாதிரி வேலை வாய்ப்பு தேடி வேண்டியிருக்கும் லட்சக்கணக்கான நபர் வெளியே இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட நபருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்ல. ஸோ முடிஞ்சளவு அதையும் கருத்தில் கொண்டு மற்ற சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நாங்கள் வேறொரு வெளியோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, பாய் பாய்.